எதுக்குடா நம்பி கட்டி போட்டுருக்க? ஒழுங்கு மாதிரி தான் விட்டு இல்லை உன கொல்லாம மாட்டேன். டேய், என்ன கொல்லணும்னா முதல்ல நீ உயிரோடு இருக்கணும். இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? டேய், நீ யாருடா? என்ன எதுக்கு கொல்ல போற? நீ இவ்வளவு நாள் எங்க இருந்த? ஜெயில. ஏன் ஜெயிலுக்கு போன? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நான் சொல்லட்டுமா? இவன்றது காசு வர மாதிரி தெரியல. இவனை வெளியே விட்டா நம்ம யாருன்னு வெளியே சொல்லிடுவோம். பேசாம இவனை முடிச்சிடலாம். என்னை விட்டுருங்கண்ணா, பிளீஸ்ண்ணா, என்னை எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. உங்ககிட்ட கடைசியா கேக்குறேன், கால் பண்ணுவியா மாட்டியா? பண்ண மாட்டேன். மாட்டே? பண்ண மாட்டா, பண்ண மாட்டா, சாவடா. முக்கிய செய்திகள். பணத்திற்காக பள்ளி மாணவனை கடத்திய இரண்டு குற்றவாளிகள் பணம் கிடைக்காததால் சிறுவனை கொன்றுவிட்டார்கள். மகனை காணவில்லை என்று பெற்றோர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை வைத்து போலீசார் விரைந்து தேடினார்கள். 4 நாட்களில் குற்றவாளிகள் பிடிபட்டனர். அதில் ஒரு குற்றவாளி தப்பித்து ஓட முயற்சி செய்த போது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மற்றொரு குற்றவாளிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை என்று நமது கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. மயிர், ஒரு சின்ன பையனை பணத்துக்காக நீ கடத்தி அவனை சித்திரவதை பண்ணி சாவடிப்ப, உனக்கு கிடைச்ச தண்டனை 7 வருஷம் ஜெயில். ஆமா, உங்களுக்கெல்லாம் என்ன தைரியம்? நம்ம பண்ற தப்புக்கு கிடைக்கிற தண்டனை குறைவா இருக்குன்னு தைரியமா? உன்னை இப்படியே விட்டுறக்கூடாது. அந்த சின்ன பையன் அனுபவிச்ச வலிய உனக்கு மேல 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 தந்து உன்னை மேல அனுப்பணும்.
டே மயிறு வலிக்குதா வலிக்குதா, இப்படிதான் அந்த சின்ன பையனுக்கு வலிச்சிருக்கும். ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த வலி நமக்கு வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா இங்க யாரையும் கஷ்டப்படுத்த தோணாது. சாவடா. நான் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். இந்த சமூகத்துல நடக்கிற தப்ப தட்டி கேட்பேன். தட்டி கேட்க யாருமே இல்லைங்கிற தைரியத்துல தான் இங்க தப்பு ஈஸியா நடக்குது. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்தா தட்டி கேளுங்க, தள்ளி போகாதீங்க.